கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். இந்த சமுதாயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் அரசு அலுவலகங்கள்னு சொல்லலாம். அதுலேயும் அந்த நேர்மைக்காக ஒருத்தர் வந்து தன்னுடைய உயிரையே விலையாக கொடுத்திருக்கக்கூடிய அநியாயமான சம்பவத்தை பற்றியும், மனிதர்களின் உடலில் ஏற்படக்கூடிய வினோதமான நோய்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அரசு அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து மணல் மாஃபியா வெறிச்செயல், அரசு அதிகாரியின் படுகொலை, நேர்மைக்கு கிடைத்த பரிசா, வெட்ட வெட்ட வளரும் எலும்புகள், வினோத நோயின் பிடியில் இளைஞர். தூத்துக்குடிக்கு பக்கத்தில் தன் கடமையை சரியாகவும் முறையாகவும் செய்து நிறைவேற்றிய ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பணியில் இருக்கும் போதே அலுவலகத்துக்குள் புகுந்து கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். முத்து நகரம் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முறப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலகம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் 25ஆம் தேதி மதியம் அலுவலகத்திற்கு வந்த 2 நபர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கிராம நிர்வாக அலுவலரான லூர்து பிரான்சிஸை சரமாரியாக வெட்டினர். இதனை சற்றும் எதிர்பாராத அவர் அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடியுள்ளார். இதில் அவரது கைகள் மற்றும் தலையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். இந்த திடீர் தாக்குதலால் கிராம நிர்வாக அலுவலகமே பரபரப்பான நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 2 நபர்களும் அங்கிருந்து தப்பியோடின. இதனையடுத்து அங்கு ஏற்பட்ட கலைபரத்தால் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த லூர்து பிரான்சிஸை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் லூர்து பிரான்சிஸ் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்ததும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை செய்தனர். பின்னர் பிரான்சிஸ் உடலை பார்வையிட்டு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு கொலை சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினர். இதனையடுத்து தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்து அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர். மிகச்சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இப்படி நேர்ந்தது மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கக்கூடிய ஒன்று. முதலமைச்சர் அவர்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்திற்கு நிவாரணத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் விரைவில் வந்து இதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுவார்கள், இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை உறுதி செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு சரியான தண்டனை தரப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தகவல் அறிந்ததும் தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு பாலாஜி சரவணன், துணை சூப்பிரண்டு சத்யராஜ், முறப்பநாடு இன்ஸ்பெக்டர் ஜமால், ஸ்ரீவைகுண்டம் தாசில்தார் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தி 4 தனிப்படைகளை அமைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சூசை பாண்டியபுரத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரான லூர்து பிரான்சிஸ் தன்னுடைய பணியில் மிகவும் நேர்மையானவராக இருந்து வந்ததுனால பல தடவை இது மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பணியில் இருந்திருக்கிறார். ஆனாலும் இப்போது அவருடைய அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதற்கட்ட விசாரணையில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து மணல் கடத்தலை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட விவகாரத்தில் லூர்து பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்தது. பின்னர் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முறப்பநாடு தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் லூர்து பிரான்சிஸ் ரோந்து சென்றுள்ளார். அப்போது சிலர் மணலை அள்ளி 2 சக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்துள்ளனர். இதனை அவர் கண்டித்ததுடன் அவர்கள் மீது முறப்பநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த முன்விரோதத்தில் அவரை மர்ம நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என்று தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வருவாய் கிராமத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற விஏஓ நல்லா தெரியும் அவரை. ஏன்னா வந்து இந்த முறப்பநாடு முன்னாடி அவர் ஆதிச்சநல்லூருங்கிற வருவாய் கிராமத்தில் இருந்தார்.
ஆதிச்சநல்லூர் வருவாய் கிராமத்திலையும் அரசுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா உடனடியாக அதை வந்து அகற்றுவார். ஆதிச்சநல்லூர் மியூசியத்துக்கு கூட நிலம் பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே ஒரு அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்ததுன்னு உடனடியாக எனக்கு சுட்டி காமிச்சு அது உடனடியே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி ஆதிச்சநல்லூர் மியூசியத்துக்கு இடத்த கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அதில் கூட அவர் அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு இருக்கிற நிலத்தை சொன்ன உடனே அந்த ஆக்கிரமிப்புதாரர்கள் அவர் வந்து அடிக்க வந்தாங்க. உடனடியாக அவரை வந்து அடிக்க வந்த அந்த நபர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அவர் நம்ம குண்டர் சத்திரத்தில் வந்து அடைச்சோம். அப்பேற்பட்ட ரொம்ப தைரியமான ஆள், ரொம்ப நேர்மையான ஒரு அலுவலர் லூர்து ஃப்ரான்சிஸ் விஏஓ. முறப்பநாடு வில்லேஜில் வந்து இப்போ கடந்த 1.5 வருஷமாக வேலை பார்த்துட்டு வர்றார். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 12:30 மணிக்கு 2 பேர் அலுவலுடன் உள்ளே வந்து அவரை சரமாரியாக வெட்டியிருக்காங்க. கையில் 2 கையிலையும் வெட்டுக்காயம் இருக்குது, டிஃபென்ஸ் இன்ஜுரினு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து நிறைய வெட்டுக்காயங்கள் பட்டுருச்சு. டாக்டர்ஸ் வந்து இன்டுபேட் பண்ணியிருக்காங்க, வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் வெயின் பார்த்து லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் நம்ம காப்பாற்ற முடியல. இதற்கிடையே அகரம் பகுதியில் ஒரு நபர் அரிவாளுடன் செல்வதாக முறப்பநாடு புறக்காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைக்கவே உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அந்த நபர் கலியாவூரைச் சேர்ந்த ராமசுப்ரமணியன் என்பதும் லூர்து பிரான்சிஸ் கொலையில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து முறப்பநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமசுப்ரமணியனை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த மாரிமுத்து என்பவரை வலை வீசி தேடி வந்தனர். அப்போது மாரிமுத்து திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் மாரிமுத்துவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவியதால் முறப்பநாடு, வல்லநாடு, கலியாவூர், அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பணியில் இருக்கும் போதே கிராம நிர்வாக அலுவலரான லூர்து பிரான்சிஸ் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தினால தமிழ்நாட்டின் பல இடங்களிலையும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடத்தினதை பற்றி இப்போ பார்ப்போம். தூத்துக்குடி மாவட்டம் சூசை பாண்டியாபுரத்தைச் சேர்ந்த நேர்மையான கிராம நிர்வாக அலுவலரான லூர்து பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்தில் பணியில் இருக்கும் போதே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நடந்த கொலையை கண்டித்து திருச்செந்தூர், பொள்ளாச்சி, நாமக்கல், மதுரை, மேலூர், தாம்பரம் போன்ற இடங்களில் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஒன்று திரண்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் லூர்து பிரான்சிஸின் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கருப்பு பேட்ஜ் அணிந்து கொலையாளிகளை விரைவில் பிடித்து கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்துவதோடு பாதுகாப்புக்காக கை துப்பாக்கியும் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரிந்த கிராம நிர்வாக அலுவலரை கொடூரமாக வெட்டி கொன்ற தீவிரவாத செயலை மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் பொருட்டு பணி பாதுகாப்பு சட்டம், கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்று இன்றைய தினம் கோரிக்கை வைக்கின்றோம். மேலும் இது போன்ற மணல் கடத்தல் நடைபெறும் இடங்கள் மற்றும் கல் குவாரிகள் மற்றும் விலை மதிப்பு மிக்க அரசு நிலங்கள் உள்ள இடங்களில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு காவல்துறையில் உள்ளது போன்று கை துப்பாக்கிகள் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில மையத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்க சொத்தை காப்பாற்றுவதற்காக பணிபுரிந்த ஒரு அதிகாரியை கயவர்கள் வெட்டி கொன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கயவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வைத்து கொண்டு, மேலும் அரசாங்க சொத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு
அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு முதற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய கலெக்டர் வரைக்கும் அனைவருக்குமே அந்த பொறுப்பு உள்ளது. கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காத வண்ணம் கிராம நிர்வாக அலுவலர் மட்டுமே புகார் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை மாறி வட்டாட்சியர் சாராட்சியர் அளவில் புகார் அளிக்க வேண்டும் என இந்த தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு கிராம அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் பணி பாதுகாப்பு, முதலில் பணி பாதுகாப்பும் எங்களுடைய உயிர் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கிடையில் நடந்த சம்பவம் குறித்து அறிந்த தமிழக முதல்வர் கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் பணியில் இருந்தபோது வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டதோடு, தன் கடமையை முறையாக நிறைவேற்றி அதன் காரணமாக உயிரிழந்த கிராம நிர்வாக அலுவலரின் பொறுப்புணர்வையும் கடமை உணர்ச்சியையும் போற்றும் விதமாக லூர்து பிரான்சிஸ் குடும்பத்தினருக்கு அரசு சார்பாக உடனடியாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதி உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கவும் உத்தரவிட்டார். இதனையடுத்து நெல்லை மருத்துவமனையில் லூர்து பிரான்சிஸின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு திருவைகுண்டம் வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது உடல் அவரது சொந்த ஊரான புதுக்கோட்டை அருகே உள்ள சூசை பாண்டியாபுரத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கு அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பல நேர்மையான அதிகாரிகளின் நிலைமை கூட இது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் சொல்லணும். இவரும் இதை பற்றி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் நிறைய இருக்கிறதாகவும் தனக்கு பணியிட மாற்றம் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் காட்டிய மெத்தன போக்கே லூர்து பிரான்சின் முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.